கோவை குற்றாலத்தில் இனி வார நாட்களில் 750 சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் கோவை குற்றாலத்தில் சித்திரை முதல் நாளை முன்னிட்டு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் திரண்டனர். ஆனால் கொரோனா பரவலை தடுக்க விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் பலர் திரும்பிச் சென்றனர். இதனையடுத்து இனி வார விடுமுறை நாட்களில் கோவை குற்றாலத்தில் 1000 பேர் அனுமதிக்கவும் வார நாட்களில் தினமும் 750 பேர் வரை அனுமதிக்கவும் வனத்துறையினர் முடிவெடுத்துள்ளனர். அதன்படி கோவை குற்றாலத்திற்கு வருபவர்களை 5 குழுக்களாக தினமும் உள்ளே அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் 10 மணி வரை 150 பேர், காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 3:30 மணி வரை தலா 150 பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இதே விடுமுறை நாட்களில் ஒரு பேட்சுக்கு 200 பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை குற்றாலத்திற்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுக்கும் நுழைவு கட்டணம் செலுத்தும் முன்பு வெப்பநிலை மானியை கொண்டு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படும் என்றும், சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.